ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்து திவாலி ஷாப்பிங்க்காக ஜுவல் வாங்க போனேங்க. ஸோ நான் எங்கே வாங்கினேன்னா, பாடி சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு அந்த கடை தான் வந்து ராசியான கடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மோஸ்ட்லி அங்கே தான் வாங்குவேன், எனக்கு பிடிக்கும். நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, ஒரு பேங்கிள் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அது ட்ரெண்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட இல்லை, எனக்கு அது ட்ரெண்டி தான். ஸோ அந்த பேங்கிள் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாங்கினது வந்து இதை பேர் வந்து ரோலிங் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்து வச்ச ஒரு ஜுவல்லரி தான். ஸோ என்னோடய பெரிய அக்கா வந்து இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னை விட அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இந்த இது தான் ரூபி குந்தன்ஸ் மாதிரி மூணு ஸ்டோன் வச்சுருக்கு. ஸோ க்ரீன் கலர் குந்தன் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு இருக்குது. ஸோ இதனோட வெயிட் வந்து 6 கிராம் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேங்கிள்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூ கலர். ஸோ இதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. ஸோ நான் வந்து 4 வளையல் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கலர்ஸ் 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் அது ஒரு மாதிரி பிங்க், அப்புறம் வந்து க்ரீன். ஸோ இதில் எல்லாமே வந்து 4 நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த பேங்கிள் வந்து ஒன்று வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு 53 ரூபா கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 51 ரூபா கிட்டே வந்துச்சு. ஸோ அந்த கோல்டோட ஹோல் பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் தான் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் அந்த முனையில் மெலிசாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இதாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த அந்த ரோலிங் பேங்கிளோட அந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் ஒன்று ஒன்றா நான் வந்து எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுற பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அது போட்டு ஒன்றா வந்து ட்ரையல் பண்ணி கூட காமிச்சிருக்கேன், என் கைக்கு நல்லா இருந்ததா இல்லையான்ட்டு. ஸோ அதோட ஹோல் வந்து நான் காட்டுற பாருங்கள். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நான் காட்டுவேன். ஸோ டோட்டலி வந்து நான் 4 கலர் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய சைஸ் வந்து 2-6 நினைக்கிறேன். ஸோ அந்த சைஸில் தான் எடுத்திருக்கேன். நாலுமே அது சூப்பராக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருத்தேன். ஸோ நானும் போட்டுக்கலாம், என் பொண்ணும் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல வந்து அந்த வயலட் கலர் நான் காட்டுறேன். அதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த முதல்ல வந்து ஒரு பக்கம் அந்த ஹோல்குள்ளே விட்டுருணும். அந்த தங்க காப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒன்று விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து லைட்டாக நம்ம வந்து மெல்லமாக தான் ஓப்பன் பண்ணலைன்னா பேங்கிள் உடஞ்சிடும். ஸோ மெல்லமாக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கேர்ஃபுல்லாக வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த காப்போட ஹோல்குள்ளே நம்ம வச்சிட்டோன்னா அவ்வளோதான் பேங்கிள். ஸோ நான் கையிலையும் போட்டு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ நான் கையில் போட்டு பார்க்குறேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் டார்க் ப்ளூ. ஸோ என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் போட்டு இந்த ட்ரெஸ்ஸில் ப்ளூ கலர் இந்த பேட்ச் ஒர்க் இருந்தது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருந்தது. ஸோ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எந்த கலர் எனக்கு வந்து என் கைக்கு வந்து நல்லா இருந்ததுன்னு கொஞ்சம் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவே நான் போட்டு காட்டுறேன். ஸோ முதல் வீடியோ என்னோடய கோல்டு ஜுவல்லரி வீடியோ. ஸோ வீட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, பிரச்சனை இல்லை காட்டலாம், நான் வாங்கினது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டலாமே அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கை ப்ளூ, சேம் ப்ராசஸ், அதே தான். ஒரு பக்கம் நீங்கள் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து மெல்லமாக கேர்ஃபுல்லாக போடணும். பேங்கிள் உடஞ்சிச்சுன்னா ஒரு 50 ரூபாய் தான். ஸோ இருந்தாலும் கஷ்டம் ஆகிடும் புதுசுன்ட்டு. ஸோ இதையும் வந்து போட்டு காட்டுறேன், என் கைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ எந்த கலர் வந்து ஏற்றதாக இருக்குன்னு பாருங்கள். லைனாக உங்களுக்கு வந்து 4 பேங்கிளுமே வந்து நான் போட்டு காட்டுவேன். ஸோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் ரைட்டில் தான் போட்டு பார்க்கலான்னு நினச்சேன். எனக்கு ரைட்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் லெஃப்டில் போட்டு காட்டுறேன். எனக்கு நிஜமாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சில பேர் சொல்கிறாங்க வேணாமா அப்படின்ட்டு, தெரியல உங்ககிட்ட தானே அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பிங்க்கு, பிங்க்குக்கும் போட்டுட்டேன். ஸோ எனக்கு இந்த பிங்க்கும் அந்த டார்க் நேவி ப்ளூ அந்த ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பிங்க்கு பேங்கிள், இதுவும் வந்து என்னோடய ட்ரெஸ் மேட்சிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ளூ கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. இந்த பிங்க் அந்தளவுக்கு வந்து பிங்க் சுடிதாருக்கு வந்து எடுத்து தரல. ஸோ இருந்தாலும் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து நம்ம க்ரீன் போட்டு பார்க்கலாம். க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ க்ரீன்லேயும் நல்லா அந்த கோல்டு கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து தருது இல்லைங்களா. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு டோட்டலி கொஞ்சம் பிடிக்கலன்னா அந்த லைட் பிங்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ க்ரீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த
ரோலிங் பேங்கிள் வந்து நம்ம சுடிதாருக்கு போட்டுக்கலாம், சாரீஸ்க்கு போட்டுக்கலாம், லெஹங்காஸ்க்கு போட்டுக்கலாம், ஈவன் தோ ஃப்ராக் போட்டால் கூட போட்டுக்கலாம், மிட்டிஸ்க்கு எல்லாம் ஆல் இன் ஒன்ன்ற மாதிரி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காகவே நான் வந்து இது பிக் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஜிம்க்கு கம்மல் வாங்கலான் தான் போனேன். ஸோ நான் இதை பிக் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனோடய இது வந்து திருப்பி நான் இன்னொரு தடவை நல்லா காமி. ஸோ நல்லா தெரியல அப்படின்னு தான் காட்டிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இது முக்கா போகணுன்றதுனால நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டில்லு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் ஒன் பை ஒன் பிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஒரு ஒரு பேங்கில் அந்த என் கையில் இருக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ். வெளியே வந்து நல்ல மழை பெய்யுது இங்கே சென்னையில். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டி வந்து எனக்கு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு ஜுவல்லரி வீடியோ இது. ஸோ நான் சரவணா ஸ்டோரில் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், எனக்கு பயமாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் அந்தளவுக்கு வந்து தைரியமாக ஷாப்புக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கிற ஆள் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம்னு நினச்சா சரி வேணாம், நம்ம எடுத்தது வீட்டில் போய் காமிச்சா கூட போதுமே அப்படின்ட்டா நான் வந்து சரவணா ஸ்டோரில் எடுக்கலைங்க. ஸோ அதுக்காக சாரி சொல்லிடுறேன். ஸோ அந்த எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக வந்து தீபாவளி கொண்டாடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். எனக்கு வந்து இந்த வேலையில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திருப்பியும் பேச்சு காட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.